Hello friends, welcome to channel Mopap Studio. Siniki nama indavidiyala na paaka poran pathina how to earn money in online easily from home. Okay, adhaadu veetla irundhe online mooliyama panam sambadhippadhu eppadi adhaadu ukkandradhula eppadi sambarikkalam அப்படின்னு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இது தொடர்ச்சியாக இது மூணாவது பார்ட். ஆக்சுவலி ரெண்டு பார்ட் போட்டாச்சு. ரெண்டு பார்ட் பார்க்கலன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னா கடைசி மூணு வழிகள் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் மறந்துடும், நீங்கள் மேபி நீங்கள் மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு பாயிண்ட்ல நிற்பீங்க. ஸோ அதனால தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இது காசு சம்பாதிக்கிற பணம் சம்பாதிக்கிற விஷயங்க. ஒரு ரூபாவும் நம்ம சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வழியை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. அதனால ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம என்ன எப்படிலாம் டைப்ஸ்லாம் பார்த்தா தான் உண்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நாங்கள் தான் முப்பாப் ஸ்டுடியோஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரண்ட்டாக அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் பெல் ப்ரெஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் எப்போவுமே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்போம், பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டான டைமில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் தான் மொபைல் ஸ்டுடியோஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி ரெண்டு பாட்டு பார்த்தாச்சுங்க, இன்றைக்கி மூணாவது பாட்டு போகிறோம். மூணாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது. மூணு விஷயங்களை நீங்கள் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அந்த மூணு விஷயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். புக் இ பப்ளிஷ் அப்படின்னு ஏதோ கொடுத்துருக்கேன். என்னடா இது புக் இ பப்ளிஷ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஆன்லைன் பேஸில் இருக்கிறதுனால இப்போ ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் டுவெண்ட்டிக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் பேஸில் இருக்கிறதுனால நம்ம படிக்கிற பேப்பர்லேருந்து புக்கு வரைக்கும் எல்லாமே இ புக்ஸாக மாறிடுச்சு, இ பேப்பர்ஸாக மாறிடுச்சு. ஸோ எல்லாருமே அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். ஒரு மேனலாக பிரிண்டான பேப்பராக படிக்கிறதுக்கு பதில் இப்போ எல்லாமே நம்ம கிண்டில் யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஃபோன்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக தாங்க இந்த ஒரு ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இது வந்து ரேர் கேஸில் தான் யூஸ் ஆகும், பட் நான் சொல்லுறேன் யாருக்கு யூஸ் ஆகும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், எனக்கு ஒரு சொந்தமாக கதை எழுத தெரியும், நான் ஒரு வெல் ஃபேமிலியார் இங்கிலீஷில் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக இந்த இதை சூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு நல்ல புக் நல்ல ஒரு கதை எழுதுங்க, புக்காகவே எழுதி அதாவது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி நீங்கள் வந்து அமேசான் என்ன இதில் போய் நான் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அமேசான் இ கிண்டல் மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, பட் இந்தியாவில் ட்ரஸ்டபிள் பார்த்தீங்கன்னா நான் அமேசான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் போயிட்டு உங்களோட வெப்சைட் உங்களோட புக்கை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். சப்போஸ் அந்த புக் ஒரு புக்கும் சேல் ஆக சொல்லோ உங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்காங்க, அதாவது ராயல்ட்டி பேஸ் படி வந்துட்டே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இது ரேர் கேஸில் தான் யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். வேறு நம்மளுக்கு யூஸ் ஆகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடுத்தது மூவ் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இதில் போய் அப்ளை பண்ணணும்னு இதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் ஃபுல்லாகவே புக்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ கிண்டல்ஸ் இதெல்லாம் புக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க, ஆனால் இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பெஸ்ட் செல்லர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இ புக்ஸ் இ டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்களா, இதிலே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல சைன்இன் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்டை, அதுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சரியாக உங்கள் புக்கை வந்து நீங்கள் ரிவ்யூக்கு போடலாம். சப்போஸ் அந்த புக்கு நல்லா சேல்ஸ் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு இது கிடைக்குங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆன்லைன் பேஸ் தாங்க, பட் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகிற விஷயம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த மாதிரி சில பேர் தான் யூஸ் ஆகும், இங்கிலீஷ் இருந்தால் தான் யூஸ் ஆகும் அப்படி கிடையாதுங்க. உங்கள் ப்ராடக்ட்டை அமேசானில் இருக்கும், செல் யுவர் ஓன் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு கைவினை பொருள் செய்கிறீங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேண்டில் மேக்கிங் பண்ணுறீங்கன்னா கேண்டில் வந்து நீங்கள் டிசைனாக பண்ணுறீங்க. ஸோ ஆன்லைன் நீங்கள் கூட செல் பண்ணலாங்க, ஒரு ஸ்மால் செல்லராக நீங்களும் செல் பண்ணி விற்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு கடைக்கடையாக ஏறி விற்கிறதுக்கு பதில் அமேசான்லைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதாவது என்னென்ன சைட்லாம் சொல்கிறாங்க, அமேசான் ஸ்னாப்டீல் ஃப்ளிப்கார்ட் இபே இதுமாதிரி சொல்ல வராங்க. இதெல்லாம் சைட்ல வந்து உங்ககிட்ட என்னென்ன கைவினைப் பொருட்களோ இல்லை நீங்கள் ஒரு ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு சின்ன ப்ராடக்ட் செய்கிறீங்க, இல்லை வந்து விமன்ஸ்க்கு மேக்கப் கிட்ஸ் மாதிரி ஏதாவது செய்கிறீங்க, இல்லை ஜுவல்லரிஸ் செய்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இந்த இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற ஒரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் அமேசான் ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க, வெறும் 15 மினிட்ஸில் நீங்களும் ஒரு டீலராக மாறி அமேசானில் நீங்களும் உங்கள் நேம் கம்பெனி நேமை
ரிஜிஸ்டர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ரிஜிஸ்டர்டு கம்பெனியாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன ப்ராடக்ட் செய்யணும்னா அதை கூட நீங்கள் விற்கலாம், நல்ல ஒரு கேப்பபிள் இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செல்ல சப் ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்கள் வீட்டில் ஏதோ செய்கிறாங்கன்னா கம்பல்சரியாக அதை செல் பண்ணலாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கும் கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அவங்களே வந்து அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ வீட்லேயே வந்து டெலிவரி பிக்கப் பண்ணிக்கிட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்கள் இதில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வீட்டிலேருந்து கடை தான் இருக்குது, கடை இல்லை என்கிட்ட, எதை அப்படிலாம் ஃபீலே பண்ணாதீங்க, ஓகேவா? இதுமாதிரி எங்கள் சைட்ஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே? லாஸ்ட் அண்ட் ரொம்ப லைட்டாக டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ஸ், அதாவது ஒரு ஹோம் கூப்பிட்டு போகிற ஒரு விஷயமும் சரி, உங்களை அதில் பாலத்துக்கு தள்ளுற ஒரு விஷயமும் சரி, ரெண்டுமே ஷேர் மார்க்கெட் தான், ஓகேங்களா? ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரன் ஆகிறதும் பணக்காரன் ஏழையாக இருக்கிறதும் இதோட பவர் தாங்க. ஷேர் மார்க்கெட்டுங்கனால நம்மளுக்கு நிறைய பற்றி தெரியாது, தெரிஞ்சாலும் நம்மளால் யோசிப்போம், அச்சுச்சோ ஷேர் மார்க்கெட்னா பயமாக இருக்கும், காசு போட்டால் திரும்ப வராது, கரெக்டு தாங்க. பட் அதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது, நீங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை எக்கனாமிக்ஸ்லாம் தெரியும். இல்லை எங்கள் எனக்கு தெரிஞ்ச இ ப்ரோக்கரேஜ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ப்ரோக்கரேஜஸ் தாங்க நிறைய இதில். அதே மாதிரி நான் சொல்ல போனால் நிறைய ப்ரோக்கரேஜஸ் இருக்குது, ஏஞ்சல் ப்ரோக்கரிங், ஜீரோதா, HDFC செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் கோட்டாக், இதெல்லாம் பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் சொல்கிறாங்க, வெறும் ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாதுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் டெபிட்ஸ், அப்புறம் பாண்ட்ஸ், அப்புறம் ஈக்யூட்டிஸ், இது மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கோங்க, வாங்கலாங்க. இதை பற்றி தெரியணும்னா நீங்கள் இது மாதிரி கான்டாக்ட்ஸ் எதனால் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரஸ்டபிளான சைட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜீரோ தான் இது, இவங்ககிட்ட நான் ஒரு காசு கூட வாங்கலாங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு, ஓகேங்களா? சரி, மக்களுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சும்மா எடுத்து போடுறேன். ஜீரோ தான் இதெல்லாம் வந்து நீங்கள் மொபைல் ஒரு ஆப் இருந்தாலே போதும், நீங்களே ஒரு இன்வெஸ்டராக மாறலாம், அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், நிறைய சப்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பார்த்தாலும் தெரியும், சைன் அப் பண்ணினாலே இங்கே சொல்ல லார்ஜ் ஸ்டாக் புரோக்கர் இன் இந்தியா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம், கமோடிட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாக்ஸ் கூட வாங்கலாம், பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி தாங்க upstock.com, இது ஒரு நல்ல ஒரு வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாண்ட்ஸ் எல்லாமே இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தாங்க, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா 18-24 or 30 ஏஜ்குள்ள தான் இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் பயங்கரமாக ரிஸ்க் எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி பண்ணுற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெரிய லெவலில் நிற்கும். ஏன் அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அதே ஒரு வருஷம் கழிச்சு பார்த்து அந்த கம்பெனி இன்க்ரீஸ் ஆச்சு வச்சுக்கலாம், 1000 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் போகுங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சேர்ந்துப்பாங்க. நம்ம மாதம் மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இவ்வளோ தூரத்துக்கு எட்ட முடியாது. பட் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக, நீங்கள் நம்ம யாரையும் ஏமாற்ற போகிறது இல்லைங்க, நேர்மையாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கம்பல்சரியாக இதெல்லாம் ட்ரை பண்ணலாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, ஒரு கிளான்ஸ் அகைன் பார்த்துருவோமா, வாங்க. கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் ஆன்லைனில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயம் தாங்க ஆரம்பித்தேன். ஒரு விஷயம் 10 ப்ராடக்ட்ஸ் எடுத்தேன், 10 வழிகள் எடுத்தேன். பட் 10 வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரே காரணத்துக்காக தான் 3 பார்ட்டாக பிரித்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறேன். 15-17 மினிட்ஸ் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பட் ரொம்ப கஷ்டமாக லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் பார்க்குறவங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு விஷயமாச்சு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த 10 விஷயங்கள் நீங்கள் எதனா ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணால் கூட எனக்கு ஓகே, என்னால் ஒருத்தவங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஆறாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேங்க. ஸோ தயவுசெய்து இந்த 10 விஷயத்தில் உங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்குது, இல்லை நான் எதுக்கு கேப்பபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், கம்பல்சரியாக இருங்க. நீங்கள் வந்து எப்பவுமே சேஃப் ஜோனில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பளம் கிடைக்குது அப்படின்ற ஃப்ரீயாகவே இருந்துடாதீங்க. வேலைக்கு போகிறீங்கன்னா அது வந்து நம்மளோட அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கான காசு தராங்க, ஓகே? இதை தவிர எனக்கு வேறு எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு சப்போஸ் ஒரு நாள் வந்து நம்மளை அந்த வேலையை விட்டு தூக்குறாங்க, நான் தப்பாக சொல்ல வரல நெகட்டிவாக, பட் சப்போஸ் சொல்ல வரேன். பட் நம்மளுக்கும் பேக்கப்புக்குன்னு ஒரு செகண்டரி ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இந்த வீடியோவை போடுறேன். ஒரு பார்ட் டைம் ஜாபாக நம்ம வெளியே போய் பண்ண முடியாது. சப்போஸ் நான் வீட்டிலே தான் இருக்கிறேன், இப்போ லாக்டவுன் ட்ரெயிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்தீங்களா. 3-4 மாதத்துக்கு ஒன்று ஸ்டில் ஜூலை ஆர் செப்டம்பர் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்லாம் நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இப்படின்றதுல பணம் சம்பாதிக்கலாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸர்லாம் ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள்
அந்த நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களாலே போதுங்க, சூப்பராக உங்களுக்கு சம்பாரிச்சிடலாம். ஃப்ரீலான்சிங் ஃபஸ்ட், சரி அதனால தான் இந்த 10 விஷயத்தை நான் ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஃப்ரீலான்சிங் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு டைப் ரேட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், உங்களுக்கு டைப்பிஸ் தான் தெரியும் அப்படின்னா, எனக்கு டைப் ரேட்டிங் தெரியும் அப்படின்னா கம்பல்சரியாக டேட்டா என்ட்ரி ஜாப் நீங்கள் கம்பல்சரியாக கிடைக்கும் ஃப்ரீலான்சரில். ஒரு ஃப்ரீலான்சராக இந்த மாதிரி சைட்டில் போய்ட்டு ஒன்றுமே நாங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கம்பல்சரியாக உங்களுக்கு மெயில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் எதனால் ஒன்று அப்ளை பண்ணால் எதனால் கம்பல்சரியாக ஒன்று கிளிக் ஆகும். உங்களுக்கு இதெல்லாம் வீடியோ வேணும்னா ஃபுல்லாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கம்பல்சரியாக இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் வெப்சைட் அண்ட் பிளாகிங். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஜிமெயில் ஆன் பண்ணி ஃப்ரீயாக ஒரு வெப்சைட்டை ஆன் பண்ணலாங்க, கிரியேட் பண்ணி நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். ஒரு மாதத்தில் கம்பல்சரியாக சொல்கிறேன், நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் வாங்கி கம்பல்சரியாக நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கம் அவுட் ஆஃப் யர் சேஃபர் ஜோன் அண்ட் ஒர்க் ஆடுங்க. பட் ஈஸியாக உங்களுக்கு பணம் கிடைச்சிடும், பட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது, உடனே இன்றைக்கே வேணாலும் கிடைக்காதுங்க. ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணுறதுக்காக காசு கம்பல்சரியாக கிடைக்குங்க. அதுக்கான சைட்ஸாக பார்த்தீங்கன்னா பிளாகர், வேர்ட் ப்ரெஸ், டம்ளர் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல். யார் வேணால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அண்ட் நல்ல தீமாக எடுத்து போடுங்க, யூஸ்ஃபுல்லான ஒரு தாட்டாக போடுங்க, உங்களுக்கு ஃபன் தான் பண்ண தெரியும் ஃபன்னாக போடுங்க. பட் வேஸ்ட்டாக எந்த வீடியோவும் போடாதீங்க. பட் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறீங்க இல்லை ஒருத்தவங்களுக்கு நாலேஜாக திங்க் பண்ண வைக்கிறீங்கன்னா கம்பல்சரியாக எந்த வீடியோவும் தப்பு இல்லைங்க, கம்பல்சரியாக போடுங்க, இதுலேயும் நல்லா சம்பாதிக்கலாங்க. அண்ட் ஃபோர்த் விஷயம் பார்த்தீங்கன்னா டீச்சிங். நீங்கள் நல்ல ஒரு நாலேஜு பர்சன், நல்லா டீச் பண்ணணும் ஆன்லைனில் கம்பல்சரியாக, இது நல்ல ஒரு ஜாபுங்க. இந்த வேதாந்து, ஸ்கில் ஷேர் இது மாதிரி சைட்டில் போட்டு நீங்கள் கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணால் நான் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒன் மந்த் இந்த இன்னும் மூணு மணி நாலு மாதம் சும்மா இருக்கிறதுக்கு இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக ஒரே மாதத்தில் உங்களுக்கு பணம் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அஃப்லேட் மார்க்கெட் அதேங்க. இப்போ போய் நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பித்த உடனே கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருவாங்க, அதை வந்து உங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை மூணு பேர் வாங்கினாங்க கூட போதுங்க, உங்களுக்கு அப்படியே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்ஸை யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அவங்க வராங்க உங்கள் லிங்கை கொடுத்து வாங்குறாங்கன்னா கம்பல்சரியாக காசு கிடைக்குங்க உங்களுக்கு கமிஷன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஸ்கில்ஸ். எனக்கு நல்லா ஃபோட்டோஷாப் பண்ண தெரியும், நல்ல லோகோ வரைவேன் அப்படின்னா இந்த சைட்லலாம் போயிட்டு 99designs.com போயிட்டு நீங்கள் கம்பல்சரியாக பதிவு பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக பண்ணலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நல்லா ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இன்டோர் ஃபோட்டோவோ அவுடோர் ஃபோட்டோவோ எடுக்கிறீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணதில்லை, பிகாஸ் நான் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. பட் இதை பார்த்துருக்கோம், இதை பார்க்குற நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர் நிறைய டேலண்டட் யங் மைண்டட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருப்பீங்க. ஒரு சின்ன ஃபோன்லேயே நல்லா ஃபோட்டோவாக எடுப்பீங்க, அவங்களுக்குலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி போய் அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இ பப்ளிஷிங் புக்ஸ். ஸோ இது வந்து நானே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இந்த 10 விஷயத்தை எப்படி சொன்னால் ரேங்க் வைஸாக சொன்னேன், ஃபஸ்ட் எப்படி சீக்கிரமாக சம்பாதிக்கிறதுலேருந்து நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இது சம்பாதிக்கிறது கஷ்டம் கொஞ்சம், ஏன்னா என்னால் இங்கிலீஷ் தெரியணும், புக் எழுதணும், இது என்னை பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணுறேங்க. பட் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே சேல் பண்ணலாங்க. ஏன்னா இதை பார்த்தீங்கனா நிறைய பேர் கைத்தொழில் பண்ணி வீட்டில், இப்போ எங்கள் வீடு பக்கத்துலேயே ஒரு கேண்டீன் செஞ்சு விற்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்களே வந்துக்கிட்டு அப்லோட் பண்ண, அவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். அதேமாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க, அது மூலிமா நீங்களே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு. இதில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, இல்லை நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு பதிலாக நீங்கள் பண்ணுங்கள், கமிஷன்ஸை கெயின் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்டு லாஸ்ட் அண்ட் பட் லாஸ்ட் லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ஸ். அண்டு இதுவும் நீங்கள் ஈஸியாக போய் என்ன பொறுத்திருக்கோ ஷேர் மார்க்கெட்ஸ் ஃபஸ்ட்டு போகாதீங்க, ஏன்னா நாலேஜ் தெரிந்த பர்சன்ஸ் மட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் போய் உங்களோட அமௌண்ட்டை வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் தெரியும்னா கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சேஃபர் அண்ட் சைடுங்க. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் 10 investment plans ஆர் 5 investment plans நான் கம்பல்சரியாக போடுறேன். இப்போ நம்ம இருக்க பேங்க்கில் இப்போ சப்போஸ் எனக்கு வருது 10,000 சம்பளம் அப்படின்னா, இதில் ஒரு 500 1,000 கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா 20 years ஆர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபராக இருப்பீங்க. ப்ளஸ் உங்ககிட்ட அமௌண்ட் அப்போ இருக்கும், உங்கள் கூட சேர்ந்தவங்க உங்கள் கூட சேர்க்க ஆரம்பித்தவங்களோட நீங்கள் தாண்டி மேலே போயிருப்பீங்க. ஸோ இது மாதிரி சைட்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கிளியராக எனக்கு ஷேர் மார்க்கெட்ஸ் பற்றி போடுங்க அப்படின்னா கமெண்ட்டில் கம்பல்சரி சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இது தாங்க அந்த 10 விஷயம். நான் ரொம்ப இழுத்துட்டேன்னா சாரிங்க, ஓகேவா? 10 விஷயத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்களா கூட தெரியல, நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், இந்த கடைசியில் பேசுகிறேன்னா நீங்கள் பார்ப்பீங்களா கூட எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. இவந்தோ ஒரு நல்ல தாட்டில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லுங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. நாங்கள் தான் மொபாப் ஸ்டுடியோஸ், எஜுகேஷன் பேஸ்ட் ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஜென்ரலான ஒரு நாலேஜ் கேம் பே நாலேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட்லாம் எல்லாமே எடுத்து போடுவோங்க. அதே மாதிரி
நம்ம யூத்துக்கு என்ன, அதாவது யங் மைண்டுக்கு என்ன யூஸ்ஃபுல் ஆகும், அதை கம்பல்சரியாக நம்ம சேனலில் கம்பல்சரியாக அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். ப்ளஸ் நாங்கள் வந்து ரிசல்ட் சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் நிறைய யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இது மாதிரி சைட்ஸோட ரிசல்ட்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் பெல் ஐகானை கன்ஃபார்ம் செஞ்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணலாம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மூணு பாட்டையும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் மொபைப் ஸ்டுடியோஸ். டாட்டா, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.